வணக்கம். நான் வந்து உலக தமிழ் வர்த்தக சங்கம் உலக தமிழ் வம்சாவளி அமைப்போட தலைவர் செல்வகுமார். இலங்கைக்கு வந்ததுக்கான நோக்கம் அடுத்த ஆண்டு ஜனவரி 6 மற்றும் 7 தேதிகளில் சென்னை வர்த்தக மையத்தில் 60 நாடுகளிலிருந்து 1500க்கும் மேற்பட்ட தமிழர்கள் கலந்து கொள்ளும் 9வது ஆண்டு உலக தமிழ் வம்சாவளி மாநாட்டிற்கு இலங்கையில் உள்ள பல்வேறு தமிழ் உறவுகளும் தமிழ் சங்கங்களும் தமிழ் வர்த்தகர்களும் மத்திய அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இவர்களை அனைவரையும் அழைப்பதற்காக இலங்கைக்கு வந்திருக்கிறேன். இன்றைய சூழ்நிலையில் இலங்கையில் பல்வேறு இக்கட்டான சூழ்நிலையில் டாலர் இல்லாத காரணத்தினால் இலங்கைக்கு இறக்குமதி ஆக வேண்டிய நிறைய தடைகள் இருக்கின்றது. அதை கருத்தில் கொண்டு இலங்கையில் உள்ள தொழிலதிபர்கள் இந்தியாவுக்கு அழைத்து பன்னாட்டு சிறு மற்றும் குறுந்தொழில்களில் கலந்து கொண்டு இலங்கையை ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களினால் இலங்கைக்கு அந்நிய செலாவணி ஏற்றவும் இலங்கைக்கு பல்வேறு பல்கலைக்கழகங்களை இலங்கைக்கு கொண்டு வரவும் இலங்கைக்கு சுற்றுலாத்துறையை மேம்படுத்தவும் பல்வேறு, அதாவது இலங்கை அரசாங்கத்திற்கு டாலர்கள் அதிகமாக அந்நிய செலாவணி ஈட்டக்கூடிய நிறைய வழிமுறைகளை செய்தால் இலங்கையில் இருக்கிற தற்போதைய பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும் என்பதற்கு இணங்க இந்த வருகை தந்துள்ளேன். இதில் பல்வேறு மத்திய அமைச்சர்களை நாளை சந்திக்க உள்ளேன். மேலும் இந்த நிகழ்வின் மூலம் தொழில் வாய்ப்பு தேடுபவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக பன்னாட்டு சிறு மற்றும் குறுந்தொழில் B2B மீட் மூலம் இலங்கையில் புதியதாக தொழில் தொடங்க உள்ளவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இந்த கருத்தரங்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநாடு எப்போ எங்கே நடக்குது? இலங்கையிலிருந்து கலந்து கொள்ளக்கூடியவர்கள் அந்த மாநாட்டில் எப்படி கலந்து கொள்ளலாம்? அதற்கான ஏற்பாடுகள் எவ்வாறு அமைந்திருக்கிறது? இலங்கையில் உள்ள தமிழர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயனடையும் விதமாக ஜனவரி 6 மற்றும் 7 தேதிகளில் சென்னையில் உள்ள வர்த்தக மையத்தில் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற இருக்கிறது. இலங்கையில் உள்ள தமிழர்கள் பயனிடும் விதமாக பயண சீட்டுக்காக, அதை விமான பயணச்சீட்டிற்கு ஒரு குறைந்த கட்டணத்தில் சலுகை விலையில் நாங்களே ஏற்பாடு பண்ணி திரு தியாக சுப்பிரமணியம் என்பவரை நியமனம் செய்து அவர் மூலமாக இங்கே இருக்கிறவர்கள் தொடர்பு கொண்டு விமான சலுகையை பெற ஏற்பாடு செய்துள்ளோம். மேலும் இங்கிருந்து வருபவர்களுக்கு பட்ஜெட் ஹோட்டல் மற்றும் 3-star, 4-star, 5-star ஹோட்டலிலும் கழிவு விலையில் அந்த ஜனவரி 4 முதல் 10 தேதி வரைக்கும் தங்குபவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு கோடு ஒன்று நாங்களே கொடுத்துரும். அந்த கோடு கொடுத்தா நீங்களே டைரெக்டாக அந்த சலுகையை அந்த ஹோட்டலில் தங்குமிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோன்ற இலங்கைக்காக தனிப்பட்ட முறையில் விமான சலுகையும் தங்குவதற்கான சலுகையும் இந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த உங்களுக்கு தெரியும், இப்போ இலங்கையில் வந்து இந்திய வம்சாவளி தமிழர்கள் அதிகமாக இங்கே இருக்கிறார்கள். ஆக நீங்கள் உங்களுடைய அமைப்பின் மூலமாக இவர்களுக்கான விசேட ஏற்பாடுகள் அல்லது விசேட வேலை திட்டங்கள் எதையும் முன்னெடுப்பதற்கான திட்டம் உங்களிடம் இருக்கிறதா? எங்களுக்கு இந்திய வம்சாவளியினர், தமிழ் வம்சாவளியினர், அனைத்து தமிழர்களும் ஒரே மாதிரியாக தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இப்போ தற்போது எங்களுடைய நாலேஜுக்கு வந்தது மலையகத்திலும் நிறைய தொழில் வாய்ப்புகள் இல்லாமல் சிரமப்படுவதாக நாங்கள் அறிகிறோம். அதனால் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சிறு மற்றும் குறுந்தொழில் அதிபர்களை அழைத்து தொழில் தொடங்குவதற்கு போல் மலையகத்திற்கும் அந்த வாய்ப்பை வழங்குவதற்காக இங்கிருக்கும் தொழிலதிபர்கள் முன்வைத்தனர். அதனால் அந்த நிகழ்வும் மலையகம் வடக்கு மற்றும் தெற்கு
வடக்கு மற்றும் கிழக்கில் எப்படி செய்வது போல மலையகத்திலும் செய்ய தயாராக இருக்கிறோம். அதாவது என்ன மாதிரியான முதலீடுகளை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு உங்களுடைய திட்டம் இருக்கு? நம்ம அனைத்து தர அதாவது இலங்கையில் இல்லாத தொழில் உற்பத்தி இல்லாத அனைத்தும் பல்வேறு தொழில்துறை சார்ந்த வல்லுநர்களை அழைத்து சிறு அதை ஒரு ஒரு கம்பெனி அப்படின்னா ஒரு 3,500 to 5,000 USD இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது மூலம் ஒரு மினிமம் ஒரு 100 பேர் 150 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குற மாதிரியான விஷயங்களை இதில் முன்னெடுக்கிறோம். அதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் போட்டி போட்டுக்கொண்டு எங்கள் பகுதிகளை செய்யணும்னு சொல்லி நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்னிடம் தொடர்பு கொண்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்கவுங்க தொகுதிக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அதை நடத்துறதுக்காக இருக்கிறோம். குறிப்பாக மலையகத்தில் ஏப்ரல் மாதமே ஒரு பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் மீட் நடத்துறதுக்காகவும் 50 தொழிலதிபர்களை கொண்டு வந்து மலையகத்திற்கு முதல் முறையாக செய்ய உலகத்தமிழ் வர்த்தக சங்கமும் உலகத்தமிழ் வம்சாலமைப்பும் முன்னெடுக்க உள்ளது. அதாவது இலங்கை அரசாங்கத்தினுடைய அழைப்பின் பேரில் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்களா அல்லது தனிப்பட்ட விஜயமாக நீங்கள் இதை வந்திருக்கீங்களா? இல்லை, நான் வந்து தனிப்பட்ட விஜயமாக தான் வந்திருக்கேன். ஆனால் இலங்கை அரசாங்கத்தை வந்து நாங்கள் அழைக்கிறோம். எங்கள் நிகழ்ச்சிக்கு இலங்கை அரசாங்கத்தை அழைக்கிறோம், எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் அழைக்கிறோம், அடுத்து வந்து ஃபாரின் மினிஸ்டர், அடுத்து வந்து டூரிசம் மினிஸ்டர், அப்புறம் தொழில் முதலீட்டு அமைச்சர், இது மாதிரி எல்லாம் அழைக்கிறோம். பெரும்பாலும் தமிழ் எம்பிங்களை மேஜராக அழைக்கிறோம். ஏன் அப்படின்னா தமிழ் எம்பிங்களை அழைக்கிறோன்னா உலகெங்கும் உள்ள ஒரு 12 நாடுகளில் 152 தமிழ் எம்பிங்க இருக்கிறாங்க. அப்போது அந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு 25-30 தமிழ் எம்பிங்க வரும்போது அவங்க மூலயமா அந்த நாட்டிலேருந்து என்ன உதவிகள் இலங்கைக்கு பெற முடியும் என்பதற்கான ஒரு ஏற்பாடும் இந்த நிகழ்ச்சியில் நடக்குது. ஸோ அதனால் வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே இருக்க தொழிலதிபர்களுக்கு கலந்து பேசி அவங்கவுங்க தொகுதிக்கு இந்த தொழில்துறையை கொண்டு செல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதற்காக பாராளுமன்ற உறுப்பினர்களும் அழைச்சிருக்கிறோம். இப்போ நீங்கள் இலங்கைக்கு வந்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இந்தியாவில் இருக்கிற மக்கள் அல்லது அங்கே இருக்கிறவர்களுடைய இலங்கை பார்வை எவ்வாறு இருக்கிறது, இலங்கையை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க? இலங்கை வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்குது. டெய்லி வந்து செய்தித்தாள்கள் மூலமும் தொலைக்காட்சி மூலமும் பார்த்துட்ருக்காங்க. இப்போ எது நடந்தாலும் அடுத்த நிமிஷமே வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இந்தியா மட்டும் இல்லை உலகெங்கும் வந்தது. அது வருத்தமாக இருக்கிறாங்க. நம்மளோட உறவுகள் வந்து இந்திய வம்சாவளியினாலும் தமிழ் வம்சாவளியினாலும் நம்மளோட உறவுகள் வந்து பாதிக்கப்படுறது ஒரு ஏக்கத்தோடு வருத்தத்தோடு தான் இருக்கிறாங்க. இந்த நிலைமை மாறணுன்ட்டு இந்தியாவில் இருக்கிற அனைத்து தமிழர்கள் மட்டும் அல்லாமல் உலகத்தமிழர்கள் எல்லாமே வந்து இந்த நிலைமை மாறணும், இலங்கைக்கு அங்கே வந்து சுபிட்சமான ஒரு லைஃப் இருக்கணும்ன்ட்டு எல்லா நாட்டு தமிழர்களும் விரும்புகிறாங்க.